அடிதா நாங்க இல்ல அடுத்தலயே கடிதம் கொடுத்துட்டோம். 100க்கு மேற்பட்ட கடிதங்கள் நாங்க கொடுத்திருக்கோம். எங்களுக்கு வேண்டிய நிவாரணமும் ஒன்றுமே தேவை இல்ல. எங்களுக்கு தேவை இப்ப குடிநீர் வந்து டேங்கில காலமே மட்டும் அடிப்போம். சமூகத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். காக்கை தீவில் இருக்கின்ற மக்கள் தங்களினுடைய வெள்ள பிரச்சினை அதனூடாக ஏற்பட்ட துன்பங்கள் தாங்க முடியாமல் இன்றைய தினம் அவர்கள் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு சென்று மகஜர் கொடுக்க இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த வீதிகள் வந்து வெள்ளப்பகுதிகள் வெள்ளம் வருகின்ற பொழுது மிகவும் நடமாட முடியாத நிலைமைக்கு செல்கின்றது. இதன் காரணமாக மக்கள் இடம்பெயர வேண்டிய நிலைமைகள் வருடா வருடம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் அவர்களுக்கு வடிகால் அமைப்புகள் சரியாக செய்து கொடுக்கப்படவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. வடிகால் அமைப்புகள் பல்வேறு தரப்பினராலும் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் கூட இதுவரை எந்த விதமான பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை என்பது அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. மேலும் இந்த குடியிருப்பு பகுதிகளில் இந்த வெள்ளம் வரும்போது ஒவ்வொரு முறையும் வருகை தந்து பல தரப்பினர் உணவுகளை வழங்கிவிட்டு செல்வதாக கூறுகின்றார்கள். ஆனால் அந்த உணவு தங்களுக்கு தேவையில்லை எனவும் ஒரு நிரந்தரமான தீர்வுதான் தங்களுக்கு தேவை எனவும் அவர்கள் கூறி நிற்கின்றார்கள். இதற்கு உரியவர்கள் ஏன் இன்னமும் இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வினை வழங்கவில்லை? 40 வருடங்களாக குடியிருக்கின்ற ஒரு குடியிருப்பைச் சேர்ந்த மக்கள் இவர்களுக்கு ஏன் இன்னமும் நிரந்தரமான தீர்வுகள் வழங்கப்படவில்லை என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. எத்தனையோ அபிவிருத்தி பணிகள் நடக்கின்றன, அபிவிருத்திக்காக நிதிகள் ஒதுக்கப்படுகின்றன. உரிய அரசாங்க தரப்பினர் இந்த விடயத்தினை கருத்தில் கொள்ள வேண்டும், கண்ணில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்குரிய தீர்வுகளினை நீங்கள் வழங்க வேண்டும் என்பது சமூகத்தின் குரல் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு தாழ்மையான கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த கல்லுக்கு மாத்திரம் போல சாப்பாடு இல்லாட்டி இது ஆனக்கோட் இந்த சண்டிரிபா பிரதேசத்தில் 132 கிராமசேவர் பிரிவில் காக்கறிவு கிராமம். இது வருடா வருடமாக இந்த வெள்ள மழை காலத்தில் வெள்ளம் வந்து தேங்கி நிற்கிறதால சரியான ஒரு வடிகால் அமைப்பு இல்லாத சனம் வந்து வெள்ளத்துக்குள்ள தாங்கி கொண்டு இருக்கு. நெடுக அப்படி இருக்கிறாரு. மற்றவங்களுக்கு இங்கே வந்து உவர்நீர் இப்போ குடிநீர் வந்து தேங்கியில் காலமை மட்டும் அடிப்போம், பின்னேரம் தண்ணி அடிக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ 24 மணிக்கெல்லாம் அந்த நீரை குடிநீரை பெறுறதுக்காக தான் எங்களோட முக்கிய போராட்டம் வந்து வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பு என்ற அமைப்பு விதைக்கிறோம். எங்களுக்கு வீதியும் புனரமைக்கப்படும். இப்போ நீங்கள் இந்த வீதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதியால் போகிறார். மற்ற இந்த இடர்களில் எந்த இடர் மாதம் வந்து பார்த்து வந்து யாருக்கும் சமைச்ச உணவு தெரியும். இன்றைக்கு மட்டும் சமைச்ச உணவு வரது காரணம் என்ன? இன்றைக்கு வந்தவர்களுக்கு ஒரு இடருமே இல்லை. எல்லோரும் தங்கள் பாட்டில் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ என்னதுக்கு உணவு? எங்களுக்கு வேண்டிய நிவாரணமோ ஒன்றுமே தேவையில்லை. எங்களுக்கு தேவை இந்த ஒரு வடிகால் அமைப்பு, குடிநீர் விநியோகம், இந்த பாதை புனரமைப்பும். இது முக்கியமே தவிர உங்களோட நுழம்பு வேலையும் வேண்டாம், உங்களோட சாப்பாடும் வேண்டாம், அரிசியும் வேண்டாம். நான் 40 வருஷமா குடியிருக்கிறோம். ஆனா நாங்க இங்க வந்து 12 வருஷமாச்சு. 12 வருஷத்து இந்த ரோட்டு கிட்ட இல்லை, இட வழியில் வாண்டா தடைக்கு உள்ளுந்தோழுமிக்குந்தான் வந்து தடி இல்லாட்டி இதுக்காக நடந்து வரையில. அது தடிதான் நாங்கள் இல்லை அடுத்துலேயும் கடிதம் கொடுத்துட்டோம். வீட்டுக்காரர் வந்துச்சுன்னா அவைகளுக்கும் கடிதம் கொண்டு கொடுத்து எல்லாம் காய்ச்சி பார்த்தோம். அதுவும் இந்த செய்கிறேன் கொண்டு போட்டு போயிட முடியும், ஒன்றும் செய்ய காணையில். இந்த ரோட்டை பாருங்க, இப்படா புள்ளி எழுதில படித்து கொண்டு திரிய சொல்லுங்க பார்ப்போம். இந்த பள்ளிக்கு புள்ளி எழுஞ்சு வந்தால் இவே இல்லாமல் புள்ளியை தூக்கி கொண்டு அங்கெஞ்சாந்து வச்சு யூனிஃபார்ம் போட வேண்டியாக செவ்வசு இதழ் போட வேண்டியாக இங்கே தடி இல்லை அடி இதுக்கு எடுத்துருக்கா. நாங்கள் இரவு வழியில் விடுந்தொழும்புறோம். இந்த ரோட்டை இது வேறு ஏதாச்சும் திரும்பிய ஒன்றும் செய்வார் இல்லை, ஒன்றும் இல்லை. வந்து வந்து பாக்கினோம் பதியினோம், ஒன்றுமே இல்லை. இங்கே உப்பையும் பெறையிக்க இங்கே தடி இல்லை அடிப்பதுக்கு விழுந்தொழும்பு. இந்த மழை வந்தால் முழங்கால் அளவு தான் நினைக்குது. 40 வருடம் இந்த ரோட்டிலே பயணிக்கின்றோம். அதாவது வருடா வருடம் இந்த வெள்ளத்திலும் குடிநீர் வசதி, அதாவது இந்த ரோட்டு முக்கியமாக எங்களுக்கு வீதி வசதி நாங்கள் பல முறை அறிவித்திருந்தோம் சண்டிலிப்பாய் ஏஜி ஆஃபீஸுக்கு. அதாவது எங்களோட பிரிவு சண்டிலிப்பாய் ஏஜியோ அம்மாவிடம் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கடிதங்கள் நாங்கள் கொடுத்துருக்கின்றோம்.
பயங்கர கிருமி இல்லாமல் பழம் முழுக்க பாலம் எல்லாம் முடிஞ்சு ரோட்டில் எல்லாம் போக இல்லாத அளவுக்கு நடந்து போகிறோம். நாங்கள் சைக்கிள் எல்லாம் போய் வந்து வாகனம் வந்து போய் வந்து எல்லாம் முடிஞ்சு இப்போ நடந்து போகிற நிலைமையில் கூட இல்லாத அளவுக்கு இருக்கிறோம். அதால் எங்களை குடி தண்ணி வர அந்த பாலத்தால் இப்போ குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் மழையால் ஒழுக்கு தண்ணி எடுத்து வச்சு வடித்து சுட்டாக வச்சு கொடுக்குறோம். எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் தெரியுமா? பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் வர இல்லாது, வேலை வட்டிக்கு போக வழி இல்லை, பாலம் முடிஞ்சிட்டு நடந்து கூட போய் வரல. இந்த காலோட நான் போய் அந்த பாலத்துக்கு நான் பழுக்கி விழுந்துதான் எனக்கு திரும்பி கால் விரண்டி இப்போ கலர் டோன் பண்ணிருக்கு. அப்போ நான் இந்த காலோட 12 வருஷமாக இந்த காலோட உத்தரிக்கிறோம். எவ்வளோ சேரும் சுரியும் தண்ணியும் அந்த பாலத்தால் போய் வர கொள்ளையிலாது, பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகள் போய் வர இல்லாது, ஒரு அவசரம் பண்ணோடனே ராவிரிட்டியில் இல்லாண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லாது, கடதருக்கு போய் வர இல்லாது, பிள்ளைகளுக்கு வருத்தம் பண்ண ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் வர இல்லாது, திடீர்னு ஒரு போய் வரேன்னு சொன்னால் வாய்க்கால் கடந்து வாய்க்காலுக்கெல்லாம் இந்த வீதியை எங்களுக்கு உடனடியாக செய்து தரும்படியும் நாங்கள் இந்த ஆளுநர் அலுவலகத்தில் வருகை தந்தோம். தற்சமயம் அந்த ஆளுநர் ஐயா அவர்கள் இந்த இல்லாத காரணத்தினால் அவருடைய செக்யூரிட்டி அவர்களிடம் எங்களுடைய குடும்ப அட்டையை கொடுத்து நாங்கள் திரும்பி இந்த கிராமத்தில் வாழ்வதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு உரிய தீர்வை தந்து எங்களுடைய அட்டையை திரும்பி தாருங்கள் என்று கேட்டோம். அதற்கு அமைவாக அவர் இந்த அட்டையை எங்களிடம் திருப்பி ஒப்படைத்திருக்கின்றார். தான் ஒரு சரியான முடிவை ஆளுநர் ஐயா ஊடாக கதைத்து மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் முடிவெடுப்பதாக அறிய தந்திருக்கின்றார். எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை தந்துதோமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்தும் சமூகத்தின் குரலோடு இணைந்திருங்கள். இது போன்ற உங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் சமூகத்தின் குரல் வெளிச்சத்திற்கு கொண்டு வர காத்திருக்கின்றது. ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று நாம் மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு காத்திருக்கின்றோம். கீழே இந்த காணொலி பதிவில் இடப்பட்டிருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகளை தெரிவியுங்கள். இதுபோல களத்திற்கு நேரடியாக வருகை தந்து உங்களுடைய பிரச்சனைகளை காணொலியில் பதிவிடுவதற்கு பதிவு செய்து அதனை வெளியில் கொண்டு சென்று தீர்வுகளினை பெற்றுத்தரும் நடவடிக்கை எடுப்பதற்கு சமூகத்தின் குரல் தயாராக இருக்கின்றது.